முதல் கோவிட்-19 தடுப்பூசிகள் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து அவற்றை பற்றிய பல கட்டுக்கதைகளும் தவறான புரிதல்களும் தீயென பரவ தொடங்கின. தொற்று நோயியல் நிபுணர் மருத்துவர் தினு குருகேயின் உதவியுடன் இலக்கியில் நிலவும் மிகவும் பொதுவான சில கட்டுக்கதைகள் பற்றிய உண்மையை தெளிவுபடுத்தியுள்ளோம். முதலாவது, கோவிட் தடுப்பூசிகள் பாதுகாப்பானவை அல்ல, ஏனெனில் அவை மிக விரைவாக உருவாக்கப்பட்டவை. தடுப்பூசி விரைவாக உருவாக்கப்பட்டது, ஏனெனில் கோவிட்-19 தொற்று உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் பாதித்தது. வளங்கள் மற்றும் நிதிகளுக்கான கிடைப்பணிவு அதிகரித்தமையால் உருவான குழு முயற்சி உலகம் முழுவதிலும் இருந்த அறிவு மற்றும் திறன்களை ஒன்றிணைத்தது. தடுப்பூசிகள் அனைத்து ஆராய்ச்சி கட்டங்களையும் கடந்து தேவையான சோதனைகளை வெற்றிகரமாக முடித்ததற்கு பின்பே வெளியிடப்பட்டது. இரண்டாவது, தடுப்பூசிகள் மலட்டுத்தன்மைக்கு காரணமாகின்றன மற்றும் பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு ஆபத்தானது. குறைந்த தரவு இருந்த போதே ஆரம்ப சுற்று தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. எனவே பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் குழுக்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இன்று கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு இது பாதுகாப்பானது என்பதை காட்டுவதற்கு ஏராளமான தரவுகள் உள்ளன. தடுப்பூசி போடப்பட்ட பல பெண்கள் ஏற்கனவே பாதுகாப்பாக குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளனர். இது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தாது என்பதையும் தரவுகள் காட்டுகின்றது. மூன்றாவது, அதிக செயல்திறன் கொண்ட தடுப்பூசியே சிறந்த தடுப்பூசி ஆகும். அனைத்து தடுப்பூசிகளும் மருத்துவமனைப்படுத்தலையும் இறப்பு வீதத்தை குறைப்பதில் திறமானவை என்பதையும் நிரூபித்துள்ளது. இலங்கையில் ஒப்பீட்டளவில் குறைவான செயல்திறன் விகிதம் மேற்கோள் காட்டப்பட்ட தடுப்பூசிகளையே பயன்படுத்தியிருந்தது. எனினும் இவை வினைத்திறனான முடிவுகளை காட்டியுள்ளன. 90% அதிகமான கோவிட் இறப்புகள் தடுப்பூசி போடப்படாத நபர்களிடமே ஏற்படுகின்றது என்பது தடுப்பூசி வேலை செய்கின்றது என்பதை காட்டுகின்றது. நான்காவது, தடுப்பூசி போடப்படாத நபர் கோவிட் தொற்றை பரப்ப முடியாது. தடுப்பூசிகள் உங்களுக்கு கோவிட்-19 வருவதை தடுக்காது. மருத்துவமனை படுத்துவதையும் மரணத்தையுமே அவை தடுக்கும். தடுப்பூசி போடப்பட்டவர்கள் கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட வாய்ப்பில்லை என்றாலும் தடுப்பூசி போடப்பட்டவர்கள் இன்னும் தடுப்பூசி போடப்பட்டவர்களுக்கோ போடப்படாதவர்களுக்கோ வைரஸை பரப்பலாம். பெரும்பாலான சனத்தொகை தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் வரை சுகாதார வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக கடைபிடிப்பது அவசியமாகும். ஐந்தாவது, தடுப்பூசி தேவையில்லை, நோய் தொற்று மற்றும் மீட்பு ஒரு நபரை நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவராக மாற்றும். வயதானவர்களுக்கும் நீண்ட கால நோய் நிலைமை உள்ளவர்களுக்கும் வைரஸ் தொற்று உயிர் ஆபத்தை ஏற்படுத்தலாம். தடுப்பூசிகள் அவர்களை பாதுகாப்பதுடன் ஆரோக்கியமான இளம் நபர்கள் தடுப்பூசி போட முடியாத உயர் பாதிப்பு கொண்ட நபர்களை பாதிக்காமல் காக்கின்றது. கோவிட்-19 தொற்று நோயை முடிவுக்கு கொண்டு வந்து உயிர்களை காப்பாற்ற தடுப்பூசியே மிகவும் பயனுள்ள வழியாகும். நம்மையும் நம் அன்புக்குரியவர்களையும் நமது சக குடிமக்களையும் பாதுகாக்க நாம் நமது பங்கை செய்தே ஆக வேண்டும்.